Hari, the stage is yours. வந்திருக்கும் எல்லா இசை பிரியர்களுக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு பாடுறதுக்கு, பட் ஐல் ட்ரை மை பெஸ்ட். விஜய் சார் சொன்ன மாதிரி இந்த மேடை தான் எனக்கு வந்து இவ்வளோ ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு. இதை நான் வந்து எங்கே வேணாலும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், பிகாஸ் இது வந்து இட் இஸ் அ ஸ்கூல் ஆஃப் குட் மியூசிக் அண்ட் திஸ் இஸ் ரியலி இன்டிஸ்பென்சிபிள் ஃபார் மீ இந்த ஷோ. நானும் கார்த்திக் மாதிரி இந்த ஷோவில் தோற்று தான் வந்தேன், அது பெருமையாக சொல்லிக்கிறேன். எனவே இன்னைக்கு நான் பாடப்போகிற தொகுப்பு கிளாசிக் கிளாசிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில். கிளாசிக்கல் மியூசிக் பற்றி பேசினோன்னா, அந்த காலத்து திரைப்பட இசையில் பாடணும் அப்படின்னா கிளாசிக்கல் மியூசிக் தெரிஞ்சு தான் வரணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தது. அந்த விதத்தில் முடிசூடா சக்கரவர்த்தி நம்ம கருதுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திரு எம் கே தியாகராஜ பாகவதர், அவரோட பாடல் வச்சு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பாடகர், இவரோட வோக்கல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா ரொம்ப நீளம். நான் வேறு யாரும் பற்றி பேசலை, திரு டி ஆர் மகாலிங்கம் அவர்கள். அவரோட நிறைய பாடல்களை நான் வந்து காம்படிஷன்ஸில் பாடி நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன். ஸோ அவரோட பாடல்கள் எல்லாமே இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அவரோட பாடல்கள் இந்த ஒன்று. வசைவருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே, வசைவருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ, மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ, மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் செய்த அரும் சாதனை நீ, இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை.
நான் இவருக்கு பட்டம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் எனக்கு இது தகுதியும் கிடையாது. பட் நம்ம எல்லாருமே கருதுற வெங்கல குரலோன் அப்படிங்கிற ஒரு பாடகர் தான் திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். இவரோட பாடல்களை எடுத்து பார்த்தோன்னா பாடுறவர் என்ன மாதிரி சிங்கர்ஸ்க்கு வந்து இவரோட சங்கதிகளெல்லாம் கேட்டால் பயம் வரும் சில டைம்ஸ். ஸோ இவரோட பாடல்களை அட்டம் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் அக்கார்டிங் டு மீ. ஸோ அவரோட பாடல் அம்மன் ட்ரை ஒன் ஆஃப் ஹிஸ் சாங்ஸ். நிலவின் நிழலோ உன்பதனம் நிலவின் நிழலோ உன்பதனம் புது நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம் நிலவின் நிழலோ உன்பதனம் புது நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம் மலையில் பிறவா மாமணியே மலையில் பிறவா மாமணியே நான் கொஞ்சும் கொய்யா கனியே அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. It's great adrenaline when I perform songs like this. Next, இவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இவரை வந்து இந்த பாடல் இந்த ஸ்டைல் இந்த ஜான்ரா அப்படி நம்ம பிரித்து பேசவே முடியாது. நான் இவர் பாடாத ஸ்டைல் கிடையாது, இவர் பாடாத ஜான்ரா கிடையாது, இவர் பாடாத வெஸ்டர்ன் ஆகட்டும் ஃபோக் ஆகட்டும் கிளாசிக்கல் ஆகட்டும் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அபூர்வம் பாடுவார். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சிங்கர் என்னோடய ஜென்ரேஷன் சிங்கர்ஸ் வந்து அவரோட பாடல்களை பாடணும் பாடி பழக்கப்படுத்தணும். ஏன்னா அவரோட அந்த தமிழோட அந்த அழுத்தம் அது இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இப்படி தான் பாடணும் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி கொடுத்தவர். ஸோ அவரோட ஒரு பாடல் திஸ் இஸ் அ லிட்டில் லைட் ஒரு ஃபோக் நம்பர் ஹோப் யூ கேஸ் என்ஜாய். ஏறி கரையின் மேலே கொஞ்சம் பாரணியே அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீரனில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீரனில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே மாமர தோப்பி நில மச்சாவரு வேளையில மச்சாவரு வேளையில மாமர தோப்பி நில மச்சாவரு வேளையில மச்சாவரு வேளையில கோபம் கொண்ட மானை போலே புகழமோ பெண்மையில கோபம் கொண்ட மானை போலே புகழமோ பெண்மையில அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீரனில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீரனில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே. இந்த தொகுப்போட லாஸ்ட் சாங் பட் டெஃபினெட்லி நாட் த லீஸ்ட். இது வந்து திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களோட பாடல். அவரோட பாடலை வந்து இந்த மேடலில் பாடுறது ரொம்ப கரெக்ட் நினைக்கிறேன், பிகாஸ் அவர் தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சவர், இந்த நிகழ்ச்சியோட பிதாமகர்.
So very, very apt to sing this song. I'll try my best. இசை கேட்க எழுந்தோடி வருவாரன்றோ, எழுந்தோடி வருவாரன்றோ, எழுந்தோடி தோடி இசை கேட்க எழுந்தோடி வருவாரன்றோ. எனக்கிடையாக தர்பாரில் எவரும் உண்டோ, தர்பாரில் எவரும் உண்டோ, தர்பாரில் எனக்கிடையாக தர்பாரில் எவரும் உண்டோ. கலையாத மோகன சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, மோகனம் கரையாத மோகன சுவை நானன்றோ. என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா. ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ ஹரிச்சரண். இந்த தம்பிக்கு பாலு சார் ஒரு விருது. இந்த விருதை வந்து ராகமாலிகா சார்பில் வாய்ஸ் ஆஃப் டுடே அப்படிங்கிற ஒரு விருது ஹரிச்சரனுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கோம். Thank you so much, Harichandran. Kalavidha, 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 Kalavidha